ஒரு மாடல் பிரிண்டர்ல போட்டீங்கன்னா ஒரு பாட்டில் இங்க் ஊத்தினா 6000 காப்பி பிளாக், 6000 காப்பி பிளாக் அண்ட் ஒயிட். ஆமா ஓகே. கலர்ல வந்து 7000 காப்பி, 7000 காப்பி, அதுல இருந்து 1000 ஜாஸ்தி. ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-20 காப்பி ஒட்டுக்கா வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதே ஜெராக்ஸ் எடுத்துக்கும், ஸ்கேன் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணிக்கும், ஜெராக்ஸ் கம்மி நமக்கு. ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாச கணக்குல நீங்க 6 மாசம் யூஸ் பண்ணல, 1 வருஷம் யூஸ் பண்ணலனாலும் எந்த ப்ராப்ளம் வராது. யூஸ் பண்ணாலும் அப்படியே வச்சிருந்தாலும் எதுவும் ஆகாது. ஓகே, இது எத்தனை பிரிண்ட் நான் எடுக்கும்? இதுலயே 6000 காப்பி பிளாக், கலர்ல 7000 காப்பி. ஓகே, இது கூட ஆக்சசரிஸ் கூட என்னென்ன கொடுப்பீங்க? நம்ம வந்து நம்ம கஸ்டமருக்கு எடுக்கும்போது வச்சிருக்காங்க பாருங்க, இது ஃபுல்லா இங்க் தான். இது வந்து எப்சனுக்கு, இது ஹெச்பி, அதாவது ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கீங்க. பிரதர், ஸ்பைரல் பைண்டிங் மிஷின். ஓகேண்ணா, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்பைரல் ரோல் போட்டு அதை வந்து இந்த மிஷினை வாங்கி வச்சுட்டாங்க. இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டயுமே இல்லை, ஆனால் எங்ககிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு. எந்த கடையிலுமே எங்கேயுமே நீங்கள் எங்கே வேணால் சேலஞ்ச் பண்ணி காட்ட நீங்கள் பார்க்கலாம், இது எங்கேயுமே ஸ்டாக். ஹேலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுமாக்கா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மீடியா பாயிண்ட் அப்படின்னு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மாடல்ஸான பிரிண்டர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்கள். இந்த பேக்கிங்கில் மட்டும் இல்லாமல் டெமோக்கே எல்லா மாடலையும் ஒவ்வொன்று வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இந்த ஃபீல்டே பார்த்தீங்கன்னா ஒரு 32 வருஷமாக இருக்காங்களாமா, அதனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை இதில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னென்ன மாடலில் இருக்குது, சர்வீஸில் எப்படி பண்ணித்தராங்க, டெலிவரி எப்படி பண்ணித்தராங்க, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் பண்ணி ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்னா உங்கள் பேர் அப்படின்னு நான் கடைப்பேர் சொல்லிடுங்க. வணக்கம், எங்கள் பேர் நரசிம்மராஜா, கடைப்பேர் வந்து மீடியா பாயிண்ட். ஓகே, என்னென்ன ப்ராடக்ட்ல டீல் பண்ணுறீங்க? நம்ம வந்து மெயினாக எக்ஸ்க்ளூசிவாக பிரிண்டர்ஸ் மெயினாக பண்ணிட்டு பிரிண்டர்ஸ் எல்லா வெரைட்டி வச்சிருக்கீங்க, எல்லா பிராண்ட் பார்த்தோன்னே நானே ஆசைந்துருங்க. வாருங்க எவ்வளோ வச்சிருக்காங்க, எல்லா பிராண்ட் பிரிண்டர்ஸ். கடை எங்கன்னா கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கு, காந்திபுரம் 7 நம்பரில் இந்த ஃப்ளைஓவர் இருக்குல்ல, ஃப்ளைஓவர் ஆரம்பிக்கிற இடத்துலயே மெயின் ரோட்ல இருக்குது, HDFC பேங்க்கு ஆப்போசிட், ஆப்போசிட்ல இருக்கு, கோகுலம் டவர்ஸ்க்கு ஆப்போசிட், ஆப்போசிட்ல லாலா ஸ்வீட்ஸ் பசுமை பார்மசின் இருக்கு, ரெண்டுக்கு நடுவுல இருக்கு. ஓகே, நான் அப்படி தெரியலனா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்தறேன், கால் பண்ணி கேட்டா கரெக்டான அட்ரஸ் சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே, நான் நிறைய மாடல் வச்சிருக்கீங்க கேள்விப்பட்டா, ஒவ்வொரு மாடலா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிரீங்களா? ஓகே, மெயினா வந்து சொல்ல போனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேனனோட பிக்ஸ்மா ஜோன் அப்படிங்கிறது, பிக்ஸ்மா ஜோன் எப்படின்னா கெனான் பிக்ஸ்மா ஜோனுங்கிறது எக்ஸ்க்ளூசிவா சர்வீஸ், அதாவது பிரிண்டர்ஸ் வந்து டெமோ கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறது. டெமோ? ஆமா, எல்லா பிராண்ட் மாடலும் எல்லா மாடலுக்குமே டெமோ இங்க கொடுப்போம். டெமோவே வச்சிருக்கீங்க? ஆமா, எப்படி ஒர்க் பண்றது எல்லாமே, பேசிக் மாடல்ல இருந்து ஹையரன் மாடல்ஸ் வரைக்கும் எல்லாமே டெமோ கொடுப்பீங்க. ஓகேண்ணா, தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு 6 பிக்ஸ்மா ஜோன்ஸ் இருக்கு. ஆமா, இது வந்து தமிழ்நாட்டில் செகண்ட் பிக்ஸ்மா ஜோன், செகண்ட் நம்ம கடை. ஆமா ஓகேண்ணா, கோயம்புத்தூர்ல எக்ஸ்க்ளூசிவா நம்மளது ஒண்ணுதான் போயிருக்கு, பிக்ஸ்மா ஜோன் கோயம்புத்தூர்லயே நம்பர் ஒன். ஆமா, பிக்ஸ்மா ஜோன் நம்மளது. அதான் அவங்க டைரக்டா வந்து எப்படி பிரிண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி வாங்கிட்டு போகலாம். ஆமா ஓகேண்ணா, ரேட்லாம் எப்படி நான் பண்ணி தருவீங்க? ரேட்டு வந்து மிச்ச இடத்த கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ப்ரைஸ் ஃபேக்டர் வந்து மிச்சம் எல்லாத்தை விட கம்மியாகவே கொடுப்போம், எல்லா கடையோட நம்ம கடை கம்மி கம்மியாக இருக்கும். ஓகே, அதாவது அதிக ஃபியூச்சர்ஸ் உள்ளதே கம்மியில் கொடுக்கும், கம்மியாக கொடுப்போம். ரெண்டாவது என்ன பிராண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட் சப்ளை இருக்கு, பிரிண்டர்ஸ் ரொம்ப டிமாண்ட் இருக்கு, பட் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது, அதாவது எல்லா மாடலுமே ஸ்டாக் ரெடியாக இருக்குது, எங்கேயும் கிடைக்காத ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இப்போ ரெடியாக இருக்குது, வேற எந்த கடையிலும் இல்லை. எங்க வேணா செக் பண்ணி பார்க்கலாம், அந்த ஸ்டாக் இல்லாத ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கும். ஓகேண்ணா, இல்லைனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம், இல்லைனாலும் அரேஞ்ச் பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்தனால அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணா, அதாவது நிறைய பர்ச்சேஸ் பண்றதுனால கம்மியாக கொடுப்பீங்க, நிறைய கஸ்டமர் வருவாங்க, சர்வீஸ் சப்போர்ட் இருக்கு மெயினாக, சர்வீஸ் எங்களது மெயினாக சேல்ஸ் மட்டும் கிடையாது, எக்ஸ்க்ளூசிவா பிரிண்டர்ஸ் பண்றதுனால சேல்ஸோட சேர்த்து சர்வீஸ் கொடுக்குறோம். மிச்ச இடத்துல எல்லாம் போனீங்கன்னா மற்ற ஷோரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி சேல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆமா ஆமா, நம்மளது வந்து சர்வீஸ் இருக்குது, மெயினாக சர்வீஸ் தான், சர்வீஸ். ஓகே, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்குது. வீடியோல போக போக அதை பத்தி பேசிடலாம். ஓகே ஓகே, எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? 32 வருஷம் ஆச்சு, 32 வருஷம். ஆமா, பிரிண்டர் பத்தி கரைச்சு கொடுத்துருப்பீங்க நீங்களே, எல்லாமே சொல்லலாம் உங்களுக்கு, எது வேணாலும் உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா எல்லாம் சொல்லலாம். 32 வருஷங்கிறது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதை வந்து நான் உங்க கஸ்டமருக்கு நாம வந்து கெயின் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். ஓகே, நான் உள்ள போய் பார்த்தலாங்களா? ஆமா, பிரிண்டர்ஸ் பாத்தீங்கன்னா இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ், இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ், லேசர் பிரிண்டர்ஸ், தெர்மல் பிரிண்டர்ஸ், ஆட்டோமேட்டிக் பிரிண்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு 5 டைப், 5 வெரைட்டி இருக்கு. ஆமா ஓகேண்ணா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் செக்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் போவாங்க, இல்ல இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் போவாங்க. ஓகே, அந்த ரெண்டு மாடல் போவாங்க. ஆமா ஓகேண்ணா, ஆபீஸ் பர்பஸ் போனா லேசர் பிரிண்டர் போவாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கும்போது வீட்டுக்கு போறப்ப பேசிக் பிரிண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 2000 ரூபீஸ் ஆன்வர்ட்ஸ் இருக்கு. 2000? ஆமா, பாருங்க இதான் பேசிக் இந்த மாடல், இந்த மாடல், இந்த மாடல். ஆமா, இந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் ரெண்டுமே இருக்கும், பிளாக் கலர் ரெண்டு கலர். ஆமா ஆமா, ஓகே ஓகே, சோ நீங்க வேணுங்கறத வந்து நம்ம எடுத்துக்கலாம். சோ எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெருசா வால்யூம் ஜாஸ்தியா இருக்குது அந்த மாதிரி போணும் அப்படின்னா இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் போய்க்கோங்க. இங்க் டேங்க், ஆமா, ஏன்னா இது வந்து இன்ச்சிலா பிரைஸ் கம்மியா இருக்கும், அது கம்மியா இருக்கும் ரேட்ல. ஆமா, ரன்னிங் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும், ஓகே, நம்பர் ஆஃப் காப்பீஸ் ரொம்ப கம்மியா வரும். ஆனா இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ், இந்த மாதிரி பிரிண்டர்ஸ் போயிட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் ஜாஸ்தி வரும், பேஜஸ்
நிறைய எடுத்துக்கலாம். ஆமா, ஒரு ஒரு மாடல் பிரிண்டர்ல போட்டீங்கன்னா ஒரு பாட்டில் இங்க் ஊத்தினீங்க 6000 காப்பி பிளாக், 6000 காப்பி பிளாக் அண்ட் ஒயிட். ஆமா, ஓகே. கலர்ல வந்து 7000 காப்பி, 7000 காப்பி, அதுல இருந்து 1000 ஜாஸ்தி. ஆமா, ஓகேண்ணா. சோ எந்த பர்டிகுலர் இங்க் தீருதோ அதை மட்டும் ஊத்திட்டா போதும் கஸ்டமர். சோ காஸ்ட் வந்து ஒரு காப்பிக்கு வந்து 10 பைசா வரும். 10 பைசா? ஆமா, ஓகேண்ணா. ஒரு காப்பிக்கு 10 பைசா, பிளாக்கு கலருக்கு வந்து 20 பைசா. 20 பைசா? ஆமா, ஓகே. இதுலயே பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருக்குது. பிரிண்ட் ஸ்கேன் காப்பி இருக்கு, பிரிண்ட் ஸ்கேன் காப்பி, வைஃபை இருக்கு. வைஃபைனா நம்ம டைரக்டா மொபைல்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமா, மொபைல்ல இருந்து வந்தா டைரக்டா பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதுல பிரிண்ட் ஸ்கேன் காப்பி, வைஃபை, ADF ஆட்டோ டாக்குமெண்ட் ஃபீடர்னு ஒன்னு இருக்கு. ஆட்டோ டாக்குமெண்ட் ஃபீடர் வந்து இந்த மாதிரி மாடல், இந்த மாதிரி மாடல். ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-20 காப்பி ஒட்டுக்கா வெச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதே ஜெராக்ஸ் எடுத்துக்கும், ஸ்கேன் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணிக்கும், ஜெராக்ஸ் கம்மி நமக்கு. ஆமா, நீங்க இந்த மாதிரி நார்மல் பிரிண்டர்ஸ்ல போனீங்கன்னா ஒவ்வொரு காப்பியா வெச்சிருப்பீங்க. ஓ, தனியா வெச்சிருப்பீங்க. ஆமா, இதுல வந்து ஒரு 10-20 காப்பி எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. இந்த மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு பிரிண்டர் பத்தியே தெரியாது, நான் எப்படி யூஸ் பண்றது எதுமே தெரியாது, அவங்களுக்கு வந்த எல்லா டீடைல்ஸ் சொல்லுவீங்களா? ஆமா, அதாவது ஒரு கஸ்டமர் எங்க இடத்துல வந்துட்டா அவங்க வந்ததை நாங்க ஃபர்ஸ்ட் கேக்குறது உங்களுக்கு என்ன மாதிரி யூசேஜ், வீட்டுக்கா ஆபீஸுக்கா, அந்த மாதிரி கேப்போம். ஓகேண்ணா. கேட்டுட்டு அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா பேசிக் பிரிண்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது, அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா சில மாடல் பிரிண்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் எடுக்காம விட்டா ஹெட் பிளாக் ஆயிரும். ஆமா, ஆமா, ஆமா. சோ அவங்க வாங்கிட்டு போயிட்டு ப்ராப்ளம் ஜாஸ்தி வரும், அவங்களுக்கு தெரியாம யூஸ் பண்ணி. ஆமா, யூஸ் பண்ணாம வச்சிருவாங்க, ஹெட் பிளாக் ஆயிரும். சோ நாங்க கஸ்டமருக்கு வந்ததே பிரிண்ட் அவுட் போட்டு காட்டி, இது அவங்களுக்கு டெமோ, டைரக்டா வந்ததே டெமோ போட்டு காட்டிடுவோம். அவங்க வந்ததே அவங்க மொபைல்ல இருந்து ஒரு போட்டோ அனுப்ப சொல்லுவோம், அந்த போட்டோ போட்டு உடனே எங்க மொபைல்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து காட்டிடுவோம் உங்களுக்கு. பிரிண்ட் அவுட் எடுத்து காட்டிடுவீங்க? ஆமா, ஓகே. எப்படி யூஸ் பண்றது அவங்களுக்கு, ஆமா, எப்படி யூஸ் பண்றது எல்லாமே கொடுத்துருவோம். ஓகேண்ணா. பார்த்ததெல்லாம் வந்து இங்க் டேங்க் மாடல் பிரிண்டர்ஸ், இங்க் ஜெட் பிரிண்டர்ஸ், அந்த செக்மெண்ட்ல பிக்ஸ் மாடல் பார்த்தது. ஆமா, ஓகே. இது வந்து லேசர் பிரிண்டர். லேசர்? ஆமா, லேசர்னா பவுடர் டைப். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரிண்டர் மட்டும் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாச கணக்குல நீங்க 6 மாசம் யூஸ் பண்ணல, 1 வருஷம் யூஸ் பண்ணலனாலும் எந்த ப்ராப்ளம் வராது. யூஸ் பண்ணாலும் அப்படியே வச்சிருந்தாலும் எதுவும் ஆகாது. ஆபீஸ் யூஸ்க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே. இது வந்து 6030ங்கிறது ஒரு பேசிக் மாடல் பிரிண்டர். இதுலயே அடுத்த மாடல் ஒன்னு இருக்கு, வெறும் பிரிண்டர் மட்டும் வரும். பிரிண்டர் மட்டும்? ஆமா, எனக்கு ஜெராக்ஸ் வேண்டாம், வெறும் பிரிண்டர் மட்டும் வேணும், நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு போனீங்கன்னா இந்த மாதிரி போய்க்கலாம். இதுலயும் 6000 காப்பி பிளாக், கலர்ல 7000 காப்பி வந்து. இது கூட ஆக்சசரிஸ் கூட என்னென்ன கொடுப்பீங்க? நம்ம வந்து நம்ம கஸ்டமருக்கு எடுக்கும் போது நாங்க போட்டோ கிளாசி பேப்பர் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவோம். அதாவது இந்த நம்ம பிரிண்டர் எல்லாம் வாங்கும் போது அவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலி போட்டோஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அவங்க இந்த பிரிண்டர்ல இருந்தே பிரிண்ட் பண்ணி அவங்களே எடுத்து ஒரு மெமரபிள் இதா வச்சுக்கலாம். ஆமா, ஓகேண்ணா. கேட்ரேஜ் எல்லாம் எப்படி பண்ணி தருவீங்க? கேட்ரேஜஸ் வந்து உங்களுக்கு நார்மலா இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ்க்கு கேட்ரேஜஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, இங்க்ஸ் மட்டும் தான் வரும். இங்க் மட்டும்? ஆமா, எந்த இங்க் தீருதோ அதை மட்டும் வாங்கினா போதும். ஆமா, ஆமா. இந்த மாதிரி இங்க்ஜெட் பிரிண்டருக்கு தான் கேட்ரேஜஸ் வரும். அது நம்ம ஸ்டோர்ல கேட்ரேஜஸ் எல்லாமே, கேட்ரேஜ் எல்லா டைப்பும் இருக்கு. இந்த மாதிரி பிரிண்டர்ஸ் கேட்ரேஜ் மேலே வச்சிருக்காங்க, லைனா அடிக்கி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லா இங்க் தான். இது வந்து எப்சனுக்கு, இது ஹெச்பி, அதாவது ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கீங்க பிரதர். ஓகேண்ணா. கெனான், ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி இங்க்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி எப்சன் போனீங்கன்னா 300 ரூபா வரும், ஐநூறு ரூபா வரும், ஹெச்பி போனீங்கன்னா 600 ரூபா வரும். ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒரே இங்க் எல்லாத்துக்கும் செட் ஆகாது, எந்தெந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இங்க். அவங்க கிட்ட ஏற்கனவே பிரிண்டர் இருக்கு, அதுக்கு இங்க் வேணாலும் நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட எவ்வளவு பழைய மாடல் இருந்தாலும் சரி, பழைய மாடலா இருந்தா ரொம்ப சில பழைய மாடலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நாங்க வந்ததை கஸ்டமர் சொல்லிடுவோம் இந்த மாடலுக்கு நீங்க கேட்டேஜ் வாங்காதீங்க. என்ன ரீசன்? அந்த மாடலோட கேட்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி வாங்கியிருப்பாங்க அந்த பிரிண்டர். அந்த கேட்டேஜோட காஸ்டே பாத்தீங்கன்னா 1300 ரூபா 1500 ரூபா வரும். சோ அந்த ஆமா, ரெண்டு கேட்டேஜ் வாங்கினாங்களா அதே 3000 ரூபா ஆயிரும். அதுக்கு அவங்க ஒரு புது பிரிண்டர் வித் 1 இயர் வாரண்டியோட வாங்கிட்டு போயிருக்காங்க, 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆமா, ஓ, கேட்ரேஜ் 1500 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு இன்னும் 500 ரூபா போட்டீங்கன்னா பிரிண்டரே வாங்கிட்டு போயிடலாம், பிரிண்டரே வாங்கிட்டு போயிடலாம், 1 இயர் வாரண்டியோட சர்வீஸோட. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது இல்லாம நம்ம மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஜெராக்ஸ் செக்மெண்ட், இப்போ ஒரு மளிகை கடை வச்சிருப்பாங்க, ஒருத்தர் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருப்பாங்க, அவங்க ஸ்டேஷனரி கடை, அவங்க மொபைல் கடை வச்சிருப்பாங்க, அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா ஸோ இது கூட சேர்த்து நம்ம ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கலாம் அப்படின்னு வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம டோட்டல் செட்டப் பண்ணி கொடுக்குறோம். ஆமா, பெரிய மிஷின் A3 சைஸ் வேணும்னா A3 சைஸ் மிஷின் கெனான் இருக்குது, கோனிகா மெனால்டான் இருக்குது, ஜெராக்ஸ் மிஷின் அது நம்ம பண்ணி பேசிக். இந்த மாதிரி இல்ல சார் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 200 காப்பி தான் போகும், 100 காப்பி தான் போகும் அப்படின்னா
அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் போய்க்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு பிரிண்டர் 10,000 ரூபாய் போட்டு வாங்கினாங்கன்னா அந்த இங்க்லேயே அவங்க போட்ட காசு எடுத்துடலாம். இங்க்லேயே எடுத்துடலாம். ஆமாம், அந்த செட்டு இங்க் அவங்க அந்த பிரிண்டரோட வர இங்க்லேயே அவங்க போட்ட காசு எடுத்துடலாம். அதாவது ஒரு இங்க் முடியறக்குள்ளே அந்த காசு எடுத்துடலாம், அவங்களோட பிரிண்டரோட காசு எடுத்துடலாம். இது கூட நம்ம வந்து ஜெராக்ஸ் மிஷின் கூட ஸ்பைரல் பைண்டிங் மிஷின்ஸ் இருக்கு. ஸ்பைரல் பைண்டிங் அந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் ஸ்பைரல் பண்ணுவாங்க, அது காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஸ்பைரல் பைண்டிங் மிஷின். ஓகேண்ணா, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்பைரல் ரோல் போட்டு அதை வந்து இந்த மிஷினை வாங்கி வச்சுட்டாங்கன்னா ஸ்பைரல் ஆகிடும். அவங்க வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஒரு ஜெராக்ஸ் எடுத்ததை கஸ்டமர் அடுத்தது என்ன பண்ணுவாங்க, லேமினேஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்மகிட்ட லேமினேஷன் மிஷின் வச்சுருக்காங்க. ஆமாம், அதாவது பிரிண்டர், லேமினேஷன் மிஷினு, ஸ்பைரல் பைண்டிங், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சிருக்கீங்க, எல்லாம் இருக்குது. அவங்க வந்து ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்களா அவங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை, ஒரு கடைக்கு வர்றாங்க. ஆமாம், அவங்க வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்மகிட்ட வாங்குறவங்ககிட்ட கஸ்டமர் வெளியே எங்கேயும் போக வேண்டியதில்லை. அவங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்ததே உடனே எனக்கு லேமினேட் பண்ணி கொடுங்கன்னு ஒரு லைசன்ஸ் கொண்டு வருவாங்க, லேமினேட் பண்ணி கொடுங்கன்னு அவன் இந்த லேமினேஷன் மிஷினில் போட்டு லேமினேட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ஒரு கடை செட்டப். ஆமாம், அந்த மாதிரி பண்ணி கொடுத்து. இது எவ்வளோ வருது இந்த மிஷின் போனீங்கன்னா உங்களுக்கு 4,500 வரும். ஜெர்மன் மிஷின். ஜெர்மன் மிஷின். ஆமாம், இதுல சைனா மிஷின் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்கு. லேமினேஷன் மிஷின் மேலே மாடல்ஸ் நிறைய இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் கட்டரோட வரும். கட்டர்னா நம்ம பேப்பர் கட் பண்ணிட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேண்ணா, அது ஒரு மாடல் லேமினேஷன் மிஷின். ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து இருக்கு? ஸ்டார்டிங் வந்து 2,500 இருந்து லேமினேஷன். 2,500 இருக்கு. ஸ்பைரல் மிஷின் தான். ஸ்பைரல் மிஷின் 4,500. 4,500. ஓகேண்ணா, இப்ப அடுத்த மாடல் பிரிண்டர் பாத்திரலாங்களா? பாத்திரலாம். இந்த மிஷின் நம்ம பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, பிரிண்ட், ஸ்கேனு, காப்பி, வைஃபை, டியூப்ளக்ஸ். டியூப்ளக்ஸ்னா ஃப்ரண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்கா அடிக்கிற மாதிரி மிஷின், அதாவது மல்டி பர்பஸ்க்கு. ஆமா, ஓகேண்ணா. ஒரு இடத்துல வந்து நம்ம பிரிண்டிங் கொடுத்துட்டு இருக்கிறோம், ஒரு பேஜ் இப்ப அடிச்சதை திருப்பி எடுத்து வச்சு திருப்பி வைக்க வேண்டியது, அதே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் ஆகும். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணிக்க, ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் ஆகாது, பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி மாடல், இந்த மாதிரி மாடல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பேஜஸ், அதே டேங்க் மாடல் 6,000. ஓகே ஓகே, இது அதுக்கு அடுத்த மாடல். பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, வைஃபை, டியூப்ளக்ஸ் ADF ஆட்டோ டாக்குமெண்ட் ஃபீடர், அது ஒரு 10 காப்பி 20 காப்பி வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ற மாதிரி. ஓகே ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் லேட்டஸ்ட் மாடல்ஸ். இதுல வந்து அலெக்சா வாய்ஸ் கமாண்ட் இருக்கு உங்களுக்கு. அலெக்சா வாய்ஸ் கமாண்ட், அது என்ன பண்ணனும்? அலெக்சா வாய்ஸ் கமாண்ட் நம்ம அலெக்சா யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் கொடுங்க அந்த மாதிரி கமாண்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதாவது கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி. ஆமா, கால் அந்த மாதிரி சென்டர் மீடியா பாயிண்ட் அந்த மாதிரி சொன்னோம்னா இது பிரிண்ட் ஆயிடும். ஓகே ஓகே, இது அந்த எப்சன் பிராண்டில் இதே மாதிரி மாடலுக்கு ஈக்குவலான மாடல் இது. ஓ, இதுக்கு ஈக்குவலான மாடல். ஆமாம், எப்சனில் இந்த பிராண்ட். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்மகிட்ட மல்டி பிராண்ட் இருக்குங்கிறதுக்காக நம்ம இது ஒவ்வொரு ப்ராடக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கெனான், எப்சன் பார்த்தோம். இது வந்து ஹெச்பியில் வரும். ஹெச்பி கெனான்லேயே ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க. இப்போ ஹெச்பியில் பாருங்கள், நிறையா வெரைட்டி வச்சுருக்காங்க. ஹெச்பிலையும் பார்த்தீங்கன்னா இங்க் டேங்க் மாடல்ஸ், இதுலேயும் வந்து பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, இது பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, வைஃபையோட. ஆமாம், இந்த மாதிரி வருங்க. ஹெச்பின்னு போயிட்டா ரேட்லாம் எப்படின்னா, ஹெச்பி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கெனான் விட பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ரூபா கம்மியாக இருக்கும். 1,000 ரூபா கம்மியாக இருக்கும். அதாவது 2,000 ரூபா அதில் சொன்னது 1,000 ரூபா வரும். ஆமாம், ஓகே. இல்ல பிரிண்டர் இல்ல, 2,000 ரூபா டேங்க் மாடல் சொல்றேன். டேங்க் மாடல் இப்ப 12,000 ரூபா வருது. கேனான் ஹெச்பி வந்து 11,000 ரூபா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பிரைசிங் பிளஸ் என்ன பண்ண முடியுமோ சர்வீஸ் சப்போர்ட்டோட நம்ம பண்ணி கொடுக்கணும். கோயம்புத்தூர்ல இருக்கவங்க டைரக்டா இங்க வந்துருவாங்க. ஓகே, வேற ஊர்ல இருந்துட்டு பாத்துட்டு ஆர்டர் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி தருவோம்? கொரியர்ல அனுப்பிடலாம். நம்ம கொரியர் எந்த ஊரா இருந்தாலும் நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். ஏற்கனவே அந்த மாதிரி அவங்களுக்கு அனுப்புறதோடு இல்லாம சர்வீஸ் சப்போர்ட் அங்க உண்டான சர்வீஸ் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு டைரக்டா போய் பண்ற மாதிரி. ஆமா, இன்ஸ்டாலேஷனுக்கு நாங்களே அரேஞ்ச் பண்ணிடுவோம். சோ கம்பெனில இருந்து கால் லாக் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு போய் இன்ஸ்டால் பண்ணி டெமோ கொடுத்துருவாங்க. டெமோ கொடுத்து, ஆமா, அந்த 1 இயர் அவங்க வாரண்டிக்கு எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. டெலிவரி சார்ஜ் எல்லாம்? டெலிவரி ஆஸ் யூஷுவல் கொரியர் சார்ஜஸ் தான். ஆமா, டூபே போட்டு. ஆமா, டூபேல போடலாம், இல்ல விலை வரும் மினிமம் ஒரு 200-300 ரூபா அந்த மாதிரி வருது. அது என்ன ஆக்சுவலா இருக்கோ ஆக்சுவல்ஸ் கொடுத்தா போதும். ஓகே, சர்வீஸ்லாம் நீட்டா பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமா, அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, சேஃப்டியா போயிடும். ஆமா, பக்காவா போய் சேர்ந்துடும். அதெல்லாம் வந்து நீட்டா தர்மாக்கோல் வச்சு பேக் பண்ணி எல்லாம் பாக்ஸ் சீல்டு, அது அப்படியே போய் சேர்ந்துடும். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம வந்தாலும் 1 இயர் வாரண்டி பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, அடுத்த மாடல்னா? இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா கேனான்ல வந்து 6230DN ஒரு மாடலுங்க. ஓகேண்ணா, இது வந்து டியூப்ளெக்ஸ் நெட்ஒர்க் இருக்கு. டியூப்ளெக்ஸ் ஃப்ரண்ட் பேக் ஆட்டோமேட்டிக், வெறும் பிரிண்டர் வித் டியூப்ளெக்ஸ் அண்ட் நெட்ஒர்க். ஒரு 5 சிஸ்டம் இருக்குது ஒரு கம்பெனியில, அவங்க எல்லா சிஸ்டமும் நெட்ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணிட்டா அங்க இருந்தே கொடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தர் எந்திரிச்சு வந்து ஒரு இடத்துல கொடுக்க வேண்டியதில்லை, அங்க இருந்து கொடுத்துட்டா எல்லாமே அந்த மாதிரி மாடல். இந்த மாடல் வந்து அந்த ஹெச்பியில வந்து லேட்டஸ்ட் மாடல் 530ங்கிறது. பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, வைஃபை, ADF ஓட. ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பாட்டில் இங்க கொடுக்குறாங்க. மூணு பாட்டில் அவங்களே கொடுத்துறாங்க. ஆமா, சோ நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து 18,000 காப்பீஸ் வரும். 18,000 காப்பீஸ். ஹையஸ்ட் எவ்வளவு வரைக்கும் நான் இருக்கு? ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைசிங்கா இல்ல? இல்ல இல்ல, பிரிண்டிங். ஆமா, பிரிண்டிங் இந்த மாடல் தான். 18,000 காப்பி வரும். ஐயோ, எப்படி டாடா சடா சடான்னு எத்தனை வேணா எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். அவங்க அந்த பாட்டில் இங்க மேக்ஸிமம் யாரும் எடுக்க மாட்டாங்க. இல்ல அந்த ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ். ஓகே ஓகேண்ணா.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேடனில் லேசர் பிரிண்டில் லேசர் பிரிண்டர் ஆமாம் பிரிண்ட்டு ஸ்கேனு காப்பி வைஃபை டியூப்ளக்ஸ் ஏடிஎஃப் அதாவது இத்தனை இது பார்த்ததுல எல்லா மாடலும் சேர்ந்து இது ஒரு மாடல் வந்துடும் இது மாடல் ஒரு பவுடர் டைப் இதெல்லாம் கம்பெனிஸ்க்கு யூஸ் பண்ணுற மாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சொல்ல போனால் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே இல்லை ஆனால் எங்ககிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது வேற எந்த கடையிலுமே எங்கேயுமே நீங்கள் எங்கே வேணால் சேலஞ்ச் பண்ணி காட்டுற நீங்கள் பார்க்கலாம் இது எங்கேயுமே ஸ்டாக் இல்லை வேற கடையில் வாங்கி காட்டுங்க ஆமாம் இவர் 2000 கம்மி பண்ணி தந்துருவார் இந்த பிரிண்டர் ஆமாம் இது எங்கேயுமே ஸ்டாக் இல்லை அது நம்ம வந்து கேரண்டியாக சொல்லலாம் இது வந்து இங்க்ஜெட் பிரிண்டரில் அந்த ஃபீச்சர்ஸோடு இருக்கிறது இங்க்ஜெட் பிரிண்டர் இங்க்ஜெட் ஆமாம் எனக்கு வந்து இல்லைங்க எனக்கு ஒரு 20,000 போட முடியாது 30,000 போட முடியாது எனக்கு எல்லா ஃபீச்சர்ஸோட வேணும் அப்படின்னா இதில் வந்து பிரிண்ட்டு ஸ்கேனு காப்பி வைஃபை டியூப்ளக்ஸ் ஏடிஎஃப் எல்லாமே வரும் ஃபேக்ஸோட வந்துடும் எல்லாமே ஒரே இடத்துல வந்துடுற மாதிரி எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் கேட்ரேஜ் டைப்பில் இது எவ்வளோ வருது 9,500 9,500 எல்லா ஃபியூச்சர்ஸும் எனக்கு வேணும் ஆனால் என்னால் 20,000 போட முடியாது அப்படின்னு இந்த மாடல் இந்த மாதிரி மாடல் போய் ஓகே ஓகே இது வந்து தெர்மல் பிரிண்டர் ப்ளஸ் பார்கோட் லேபிள் பிரிண்ட் பண்ணுற மாதிரி பிரிண்டர் இந்த 3 inch வரைக்கும் இதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத்தில் பண்ணிக்கலாம் மொபைல்லேருந்து டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பில்லுக்கு யூஸ் பண்ணுறத பில்லும் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டிக்கர்ஸ் எடுக்கணும் எனக்கு இந்த அமேசான் இது மாதிரி அதெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்களா அந்த ஸ்டிக்கர் எல்லாம் இதில் பிரிண்ட் பண்ணி நம்ம எடுத்து ஓட்டிக்கலாம் சூப்பர் இதெல்லாம் எவ்வளோ வருது இது வந்து உங்களுக்கு 7,500 7,500 இதுக்கும் 1 year வாரண்டி ஒன்றும் எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் இங்கே என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் 1 year வாரண்டி சர்வீஸ் சப்போர்ட் ரெகுலராகவே இருக்கும் ஆமாம் ஓகே ஓகேண்ணா இது வந்து நம்ம சர்வீஸ் சென்டரோட செட்டப்புங்க ஓகேண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ்க்கு வந்த பிரிண்டர்ஸ் இதெல்லாமே ஆமாம் அதாவது ஒரு நாளைக்கு எப்படி 2-3 வந்துக்கிட்டே இருக்கும் போல 5-10 பிரிண்டர் வரைக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் எவ்வளோ பிரிண்டர் கொடுத்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அதாவது ஒரு நாள் 2 நாள் பொறுத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி அமைச்சிருவாங்க சேம் டேவே கொடுத்துக்கிறவங்க இருக்குது ஓ சிலதெல்லாம் வந்து அதே நாளில் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுவோம் எனக்கு ரொம்ப அறிஞ்சிட்டுனா இதில் தான் எனக்கு தொழிலே ஆமாம் அப்படிங்கிறவங்களுக்கு உடனே பண்ணி கொடுப்போம் உடனே பண்ணி கொடுப்பீங்க மிச்ச இடத்துல எங்கே கொண்டு போய் கொடுத்தீங்களானு நான் 100 ரோட்டில் சேலஞ்ச் பண்ணி காட்டுறேன் யாருமே சர்வீஸ் பண்ணுறதில்ல எல்லாம் வெளியே கொடுத்து பண்ணுவாங்க நம்ம வந்து நம்ம ஓன் சர்வீஸ் சென்டர் இருக்கிறனால நம்மளே சர்வீஸ் பண்ணி அதே நாள் கொடுத்துருவோம் அவங்க கொடுத்து மிச்ச கடைக்காரங்களும் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க ஓகே இங்கே லோக்கலில் இருக்கிற கடைக்காரங்களும் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க வேற கடை இருக்கிறவங்க இங்கே வந்து கொடுக்குறாங்க ஆமாம் சர்வீஸ் கொடுக்குறாங்க நம்ம சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அவங்க கஸ்டமருக்கு கொடுத்துருவாங்க இப்போ சர்வீஸ்க்கு வெளியூர்லேருந்து இங்கே பார்சல் போட்டுவிட்டா நீங்கள் அனுப்பிவிட்டு மறுபடியும் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் தாராளமாக பண்ணி சர்வீஸ் பண்ணி பக்காவாக பேக் பண்ணி அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் டெஸ்ட் பிரிண்ட் எடுத்து அதோட பக்காவாக என்னென்ன இருக்குது அதை எல்லாமே பண்ணி அனுப்பிடலாம் புதுசு வேணாலும் அனுப்பிச்சிருவீங்க ஆர்டர் பண்ணிங்க ஃபோன் அடிச்சிருங்க இவருக்கு ஆமாம் ஃபோன் அடிச்சிருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆமாம் ஸ்பேர்ஸ் வேணால் ஸ்பேர் கேட்டாலும் ஸ்பேர் எங்ககிட்ட எல்லா ஸ்பேர் எல்லா ஸ்பேரும் இருக்குது பிரிண்டருக்கு வர ஸ்பேர்ஸ் இருக்குது அது நம்ம எது வேணாலும் அவங்க வேணும் அவங்களே சர்வீஸ் பண்ணுறாங்கனாலும் அவங்களுக்கு ஸ்பேர் வேணாலும் கொடுத்துடலாம் ஆமாம் சர்வீஸ் பண்ணணும்னு அனுப்புனாலும் பிரிண்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில்லை கனெக்ட் பண்ணி ஆல் செக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை